நாகூர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதுக்கு பிறகு அந்த கீழக்கரையிலே இருந்து இன்னும் வேறு வேறு ஊர்களுக்கெல்லாம் செல்கிறார்கள். அதிலே முக்கியமான ஊர் எது கேட்டாக்கா தென்காசி. தென்காசி இவங்க போன காலகட்டத்தில் சரியான பஞ்சம். அந்த ஊர் மக்கள்லாம் சொன்னாங்க, மழை இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், வறுமையில் கஷ்டப்படுறோம், மழை கிடைக்க நீங்கள் துவா செய்ங்க. நாகூர் நாயகம் ரலியல்லாஹு துவா செஞ்சாங்க, மழை கொட்டோ கொட்டனோ கொட்டியது. இப்படி இறை நேசர்கள் அல்லாட்ட கையேந்திட்டு அல்லா உடனடியாக மழையை கொடுப்பான். இதை புகாரில் பார்க்குறோம். இறை தூதல் விஷயத்தில் நபிநாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி மெம்பர் படியில் ஏறி நின்று ஹுத்பா பிரசங்கம் பண்ணுறாங்க. ஒரு சஹாபி வந்தாங்க, யார சொல்லலாம், மழை இல்லாமல் கஷ்டப்படுறோம், ஆடு மாடு ஒட்டாமலாம் ரொம்ப கஷ்டப்படுது, எல்லாம் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு பஞ்சத்தில், நீங்கள் மழைக்கான துவா செய்ங்க. நபிநாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரசங்கத்தை நிறுத்திட்டாங்க. நம்மளாம் என்ன செய்வோம், ஒரு வேலையில் இருந்தாக்கா உங்களுக்கு துவா செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை முடிஞ்சுப்பிட்டு துவா செய்வோம். ஆனால் நபிநாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹமத்தாக வந்தவங்க, அம்மா சாயில பலா தன்கர் அல்லாஹ் குரான் சொல்கிறான், யாராக கேட்டு வந்தால் வெறுமனை இங்கே திருப்பி அனுப்பக்கூடாது அல்லாஹ் குரான் சொல்லிவிட்டான். அப்போ மழை வேணுன்றோன்னு பிரசங்கத்தை நிறுத்தி விட்டாங்க, கையை ஏற்றுறாங்க, அல்லாஹும் அகிஸ்தனா, இறைவனை எங்களுக்கு மழையை பொழிய வைப்பாயாக, மூணு தடவை சொல்கிறாங்க. இந்த ஹதீஸ் அனசர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. நபிநாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செஞ்ச போது வானத்தில் எந்த பகுதியிலும் ஒரு சின்ன மேகக்கூட்டம் கூட கிடையாது, அவ்வளோ தெளிவாக இருக்குது வானம். துவா செஞ்சு முடித்த உடனே ஒரு உரப்பகுதியிலே இருந்து மேகக்கூட்டம் மேலே கிளம்பி வருகிறது. மேலே மேலே உயர்ந்து உயர்ந்து அதுக்கு நடு பகுதிக்கு வந்து பல பிரிவுகளாக பிரிந்து மழை கொட்டோ கொட்டன கொட்டுகிறது. ஒரு நாள் அல்ல, அடுத்த நாள் மட்டுமல்ல, அதுக்கு அடுத்த நாள் மட்டுமல்ல, ஆறு நாட்கள் நாங்கள் சூரியனையே பார்க்கலை, சூரியனே தெரியல எங்களுக்கு. அடுத்த வெள்ளிக்கிழமை நபிநாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி தான் பிரசங்கம் பண்ணுறாங்க. ஒரு சஹாபி வந்தாங்க, யார சொல்லலாம், முன்னால் மழையால் கஷ்டப்பட்டு மழை இல்லாமல் கஷ்டப்பட்டோம், இப்போ மழையால் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், அதனால் மழையை நிப்பாட்டுறதுக்கு துவா செய்யுங்க. நபிநாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போதும் பிரசங்கம் நிப்பாட்டி விட்டாங்க. அல்லாஹ்ட்ட சொன்னாங்க, இறைவனை இங்கே பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழையை மரங்கள் ஓங்கி வளர்ந்திருக்கிற இடங்களுக்கு திருப்பி விடுவாயாக, ஓடைகள் இருக்கிற இடங்களுக்கு நீ திருப்பி விடுவாயாக. அல்லாஹும் ஹவா லைனா வலா அலைனா, இந்த மழையின் பயனை எங்களுக்கு கொடு, இந்த மழையின் தீங்கிலிருந்து எங்களை காப்பாற்று அப்படின்னு அனஸ் ரலியல்லாஹு தானே அதை அறிவிக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நபிநாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துவா செஞ்ச உடனே மழை நின்றுச்சுங்க அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லை, துவா அந்த ஜும்மாவெலாம் முடிஞ்சு நான் வீட்டுக்கு போனோம் பாருங்கள், ஹரஜினா நம்ஷி ஃபிஷம்ஸு, சூரிய வெளிச்சத்தில் வெயிலில் நாங்கள்லாம் நடந்து போனோம் அப்படிங்கிறாங்க. இது புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நபிநாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மழை வேண்டும் என்கிறார்கள், பெய்கிறது, நிற்க வேண்டும் என்கிறார்கள், நிற்கிறது. அவர்கள் விஷயத்திலே நடந்ததற்கு நம்ம முஜிசா என்று பேர் கொடுப்போம். இங்கே நாகூர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவ்வளோ துவா செய்கிறாங்க, மழை கிடைக்கிறது, இதுக்கு கராமத்துன்னு பேர் கொடுப்போம். அவ்வளோதான், இறை நேசர்களுக்கு அல்லாஹு தஆலா அந்த தகுதியையும் அந்த படித்தரத்தையும் வழங்கியிருக்கிறான் என்பதை இதன் மூலம் நாம் புரிந்து கொள்கிறோம்.